கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஜபத்தை குறித்து தியானித்து வருகிறோம். பல வகையான ஜபங்களை குறித்து நாம் தியானித்தோம். கண்ணீரின் ஜபம், உபவாச ஜபம், விசுவாசம் நிறைந்த ஜபம், கருத்தான ஜபம், சொல்ல பல ஜபங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் உறுதியான ஜபத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வேதம் சொல்கிறது ரோமர் 12:12, எல்லோர் மனதிலும் ஈஸியாக பதியக்கூடிய ஒரு வார்த்தை ரோமர் 12:12. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். உறுதியான ஜபம், ஒரு ஜபம் பண்ணினால் அந்த ஜபம் கேட்கும் வரைக்கும், ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் உறுதியாய், நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு இந்த ஜபத்திற்கு பதிலை கொடுப்பார் என்று சொல்லி உறுதியாய் உறுதியாய் நீங்கள் தரித்திருந்து பாருங்க. அது வர்ற வரைக்கும் நான் ஜபிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நிச்சயமாய் நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு பதில் உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு பெயர்களில் ஒன்று ஜபத்தை கேட்கிறவர். உங்களுடைய உறுதியான ஜபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பார். ஒரு குறிப்பிட்ட ஊழியர் ஜார்ஜ் முல்லர் என்கிற தெய்வ மனிதர் அவருடைய 3 நண்பர்களுக்காக ஜபித்தார். அந்த நண்பர்கள் சொன்னார்கள், யார் ரட்சிக்கப்பட்டாலும் நாங்கள் ரட்சிக்கப்பட மாட்டோம் ஜார்ஜ் முல்லர். ஆனால் ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், நான் ஜபத்தில் உறுதியாக இருக்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் ரட்சிப்பா. 3 ஆண்டுகளில் ஒரு நண்பனை கர்த்தர் ரட்சித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னொரு நண்பரை ரட்சித்தார். ஜார்ஜ் முல்லரும் அறிவித்து விட்டார். ஆனால் ஒரு நாள் ஜார்ஜ் முல்லருடைய கல்லறையிலிருந்து 3வது நண்பன் புலம்பி அழுதார், ஜார்ஜ் முல்லர் நான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், ஜார்ஜ் முல்லர் நான் உன் கல்லறையில் நிற்கிறேன் பா என்று புலம்பி அழுதார்களாம். ஜார்ஜ் முல்லருடைய உறுதியான ஜபத்திற்கு பதில் உண்டு. உங்களுடைய ஜபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுப்பார். என்ன காரியத்திற்காக ஜபிக்கிறீங்களோ அந்த காரியம் வர்ற வரைக்கும் ஜபத்தை விடாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுத்தே ஆவா. நாம் ஜபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் உறுதியான ஜபத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். அன்றுவரே, ஒவ்வொருவரும் ஜபத்திலே உறுதியாய் தொரித்திருக்க என் தேவன் அருள் புரியும். அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜபத்துலே அப்பா, உறுதியாக என்ன காரியத்திற்காக ஜபிக்கிறார்களோ அது வரும் வரைக்கும், அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உறுதியாய் தொரித்திருக்க கர்த்தர் உதவி செய்தரலும். ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஜபத்தில் ஒரு உறுதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை தொடர்வதாக. ஆமென் ஆமென். Thank you.